திருச்சபை சபைக்கு அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம்னா, மறைத்திருந்து பிழைத்தவர், முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறவர். இந்த நாலு வார்த்தை அங்க வந்திருக்கு பாருங்களேன். மறைத்திருந்து பிழைத்தவர் ஏன் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த சிமிர்னாங்கிற அந்த பட்டணம், எபேசுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பட்டணம் ஒரு காலத்துல மறைச்சு போச்சு. கோஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே, யாருமே இல்லாம வெறிச்சோடி போச்சு, யாருமே தங்க முடியாத ஒரு இடத்துக்கு வந்து அப்புறம் திரும்பியும் ஜனங்கள்லாம் வந்து தங்கி அது பிழைத்தது. அந்த மாதிரி அது தன்னை சொல்லி கொண்டது, அங்கு உள்ளவர்கள் அந்த பட்டணத்தை அப்படி சொல்லி கொண்டார்கள். அதனால தான் அவர் சொல்றாரு, நீங்க மறைச்சிருந்து பிழைச்சதுன்னு சொல்ற மாதிரியே நான் வந்து மறித்து பிழைத்திருக்கிறேன், முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். முந்தினவரும் பிந்தினவரும்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த சபைக்கு சொல்லப்பட்ட மொத்த கருத்து ஒன்னே ஒன்னதான் சொல்லுது, அவருடைய உண்மையை. அவர் உண்மையில் முதல்ல எப்படி இருந்தாரோ அதுவரை கடைசி வரை உங்கள் வாழ்க்கையில் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அவருடைய உண்மையைத்தான் அந்த சபைக்கு அவர் அதிகமாய் காட்ட விரும்புகிறார்.